கடந்த மார்ச் மாதம் முதலாம் தேதி புலவு குடியிருப்பு மக்கள் நிலமீட்பு போராட்டத்தில் வெற்றி பெற்ற நிலையில் கேப்பா புலவு பூர்வீக நில மக்கள் தமது போராட்டத்தை முன்னெடுத்திருந்தனர். 6 மாதங்கள் கடந்துள்ள போதிலும் இதுவரை தமக்குரிய தீர்வு முன்வைக்கப்படவில்லை என மக்கள் கவலை வெளியிட்டுள்ளனர். நாங்கள் ஓரிரு நாட்களில் எங்களுடைய பூர்வீக மண்ணுக்கு சென்று எங்களுடைய தொழில்துறைகளை நாங்கள் செய்வோம், அதிலிருந்து எங்களுடைய ஆதனங்களை தேடிக்கொள்வோம் என்ற ஒரு கனவுடன் குந்திய நாங்கள் இன்று 7 மாதங்களை கடந்த நிலையிலும் இன்னும் 3 மாதங்களை கடக்க வேண்டிய நிலையில் இருப்பது மிகவும் வேதனைக்குரிய விடயம். ஒரு நாள் மழை பொழுதை கழிப்பது பட்டுணர்ந்த அனைத்து உள்ளங்களுக்கும் தெரியும் அதனுடைய நிலைப்பாடுகளை. இதனை கருத்தில் கொண்டு எங்களை கால அவகாசங்களை முன்வைக்காமல் மிக விரைவில் எங்களுடைய மண்ணுக்கு சென்று நாங்களும் உரிய காலத்தில் பருவத்தை பயிர் செய்வதற்கு ஆவண செய்ய வேண்டும். இதனை சகல சர்வதேச அமைப்புகளும் கருத்தில் கொள்ள வேண்டும் என்றதை கூறுவதோடு, இதேவேளை தமது சொந்த நிலத்தை தாம் கேட்பதாக தெரிவிக்கும் மக்கள் தம்மை மீள்குடியேற்றுவதற்கு ஸ்ரீலங்கா அரசாங்கம் காலதாமதமின்றி செயற்பட வேண்டும் எனவும் மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். எங்களோட சொந்த கிராமம் வந்து கேப்பாவில். இன்றைக்கு நாங்கள் 7 மாத காலமாக இந்த ரோட்டில் குழந்தை குஞ்சோல் எல்லாத்தோடையும் இருக்கிறோம். எங்களுக்கு 3-4 பிள்ளையால் பிள்ளைகளோட கல்வியோ படிப்போ ஒன்றும் இல்லாமல் நாங்கள் இவ்வளோ நாளும் வச்சிருந்தோம். நாங்கள் இப்போ ஏலா துன்பத்தில் எங்களை பிள்ளைகளை எங்களை பள்ளிக்கூடம் அனுப்பி போட்டு நாங்கள் இந்த வீதியில் எங்களோட சொந்த இடத்துக்கு போறோக்காயில் காத்திருக்கிறோம். இத்தனை மாதம், 7 மாதம் இன்னும் எங்களை எங்களோட இடத்துக்கு விடுறதுக்கு எங்களை நல்லாட்சி எங்களுக்கு நல்லதை செய்யும் என்ற நம்பிக்கையோட இந்த வீதியில் காத்திருக்கிறோம். எங்களோட குழந்தை குஞ்சோல் இதில் இருந்து நாங்கள் சிவிக்க இல்லாத கட்டத்தில் நாங்கள் இன்றைக்கு வீதிக்கு வந்து நாங்கள் எங்களோட இந்த ரோட்டில் இருந்தாலும் நாங்கள் எங்களோட கிராமத்துக்கு போகணும் என்ற ஆசையோட எங்களை நல்லாட்சி அரசு எங்களை கிராமத்துக்கு அனுப்பி வைக்க வேணும். இந்த நிலையில் தமது காணிகளுக்குள் கால் பதிக்கும் வரை தமது போராட்டத்தை கைவிடப் போவதில்லை எனவும் அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர்.